இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பத்து ஆண்டுகளாக போலியான அடையாள அட்டையை பயன்படுத்திய தம்பதியர். கொத்தா டாமன் சராவில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது கடந்த 10 வருடங்களாக போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி பணிபுரிந்து வந்த பிலிப்பைன்ஸ் தம்பதியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2006 சம்பந்தப்பட்ட அந்த தம்பதியர்கள் ஜகூர் பாருவின் வழியாக மலேசியாவிற்கு குடிநுழைந்திருப்பதாக தேசிய பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. ஏறக்குறைய 350 ரிங்கிட் முதல் 500 ரிங்கிட் வரை கட்டண தொகையை செலுத்தி அந்த தம்பதிகள் போலியான அடையாள அட்டையை வாங்கி இருப்பதாக நம்பப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அந்த தம்பதியர்கள் வேலை தேடுவதற்காக அந்த போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி உள்ளனர். முன்னதாக ஜொஹூரில் அமைந்துள்ள ஒரு சவக்கார தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த வேளையில் தற்போது போலியான அடையாள அட்டையை பயன்படுத்தி பாதுகாப்பு காவலர்களாக வேலை செய்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் படுத்துக்கொண்டே சூப்பர்மேன் சாகசம், அவெக் மேலாக்கா கும்பல் சிக்கியது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் படுத்துக்கொண்டே மோட்டார் சைக்கிளில் சாகசம் புரிந்து வைரலான 3 பெண்களை போலீஸ் கைது செய்துள்ளது. 16 முதல் 18 வயதிலான அம்மூவரும் புதன்கிழமை மலாக்காவில் கைதானதாக புகித் அமான் போக்குவரத்து அமலாக்க குற்றப்புலனாய்வு துறைக்கு இயக்குனர் டாக்டர் முகமது அஸ்மான் அகமது சப்ரி தெரிவித்தார். அவர்கள் சாகசம் புரிந்த யமஹா Y15ZR மோட்டார் சைக்கிளையும் விசாரணைக்காக போலீஸ் பறிமுதல் செய்தது. அச்சம்பவத்திற்கு முன் ஸ்லாங்கூர் செட்டாங்கில் உள்ள உணவகம் ஒன்றில் இருந்து கான்வாய் ஊர்வலமாக அவர்கள் சென்றிருக்கின்றனர். தங்களுக்கு விட்டு சவால் விட்டு கொண்டு நெடுஞ்சாலைகளில் அந்த ஆபத்தான சாகசத்தை புரிந்ததாக அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அம்மூவரும் அவெக் மெலாக்கா மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் கிளப்பை சேர்ந்தவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பல்வேறு குற்றங்களுக்காக அம்மூவருக்கும் 7 குற்றப்பதிவுகள் வெளியிடப்பட்டதாகவும் முகமது அஸ்லான் சொன்னார். மோட்டார் சைக்கிளில் படுத்துக்கொண்டு இரு கால்களையும் நேராக பின்னால் கட்டியவாறு சூப்பர்மேன் போல் அவர்கள் பயணம் செய்ய வீடியோ முன்னதாக சமூக ஊடகங்களில் பரவி கண்டனத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. சபாவில் கீழே விழுந்த 5 வயது சிறுவனின் நெஞ்சை பதம் பார்த்த இரும்பு கம்பி. சபா கோத்தா மார்டுவில் கீழே விழுந்ததில் இரும்பு கம்பி நெஞ்சிலும் கழுத்திலும் குத்தி 5 வயது சிறுவன் படுகாயம் அடைந்தான். தனது தாயுடன் அருகில் உள்ள மளிகை கடைக்கு செல்லும் வழியில் கால் இடறி அவன் விழுந்திருக்கிறான். அப்போது அங்கிருந்த இரும்பு கம்பி அவன் நெஞ்சையும் கழுத்தையும் பதம் பார்த்தது. பதறி போன தாய் மகனை உடனே கோத்தா மார்டு மருத்துவமனையில் சேர்த்தார். நெஞ்சை பதம் பார்த்த இரும்பு கம்பியை வெளியே எடுப்பதில் சிரமத்தை எதிர்நோக்கிய மருத்துவ குழு வேறு வழியில்லாமல் தீயணைப்பு மீட்பு படையின் உதவியை நாடியது. சிறுவனை மயக்க மருந்து கொடுத்து படுக்க வைத்து சிறப்பு கருவிகளை கொண்டு இரும்பு கம்பியை வெட்டி தீயணைப்பு படையினர் வெளியே எடுத்தனர். பின்னர் மேலே சிகிச்சைக்காக அவன் மருத்துவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டான். போலீஸ் வீட்டிலேயே கொள்ளை, சிசிடிவியால் சிக்கிய கயவர்கள். ஸ்லாங்கூர் சுபாங் ஜெயாவில் போலீஸ் வீட்டையே உடைத்து கொள்ளையடித்த ஆயுதம் ஏந்திய 2 ஆடவர்கள் கைதாகியுள்ளனர். புதன்கிழமை நண்பகல் மணி 12 SS 15/7 பகுதியில் உள்ள வீட்டில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. குழாய் திருக பயன்படுத்தப்படும் கருவியை ஆயுதமாக கொண்டு சென்று அவர்கள் கொள்ளையடித்ததில் 35 வயது போலீஸ்காரருக்கு 15,000 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டது. கொள்ளை நடந்த போது வீட்டில் ஒரு பெண்மணி மட்டும் இருந்திருக்கிறார். இந்நிலையில் சிசிடிவி கேமரா உதவியுடன் 50 வயது மதிக்கத்தக்க 2 சந்தேக நபர்களும் அதே நாளில் ரவாங்கில் கைதாகினர். கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. 18 குற்றவியல் மற்றும் 7 போதைப்பொருள் குற்றப்பதிவுகளை அவர்கள் கொண்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அக்கும்பலை சேர்ந்தவன் என நம்பப்படும் மற்றொரு ஆடவனையும் போலீஸ் தேடி வருகிறது. கும்பலாக கொள்ளையிட்டது மற்றும் படுகாயம் ஏற்படுத்தவல்ல ஆயுதத்தை ஏந்தி கொள்ளையிட்டது என 2 பிரிவுகளில் விசாரணை நடைபெறுகிறது. ரமலான் சந்தையில் எதிர்பாரா விபத்து, கொதிக்கும் எண்ணெய் கொட்டி வியாபாரி படுகாயம். நெகிரி செம்பிலான் ஜெலபுவில் ரமலான் சந்தை ஒன்றில் நிகழ்ந்த எதிர்பாரா விபத்தில் சட்டியில் கொதித்து கொண்டிருந்த எண்ணெய் கொட்டி வியாபாரியின் உடல் வெந்து போனது. குவாலா கெலாவாங் ரமலான் சந்தையில் தான் வியாழக்கிழமை மாலை 5:45 அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. என்ஜின் அடைக்கப்படாமல் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று திடீரென நகர்ந்து அங்காடி கடையை மோதி இருக்கிறது. இதனால் எண்ணெய் கொதித்து கொண்டிருந்த சட்டி வியாபாரி மீது கொட்டி அதில்
40 வயது ஆடவருக்கு முதுகு, தொடை மற்றும் இடது கெண்டைக்கால் என உடலில் 25% பகுதிகள் வெந்து போயின. சம்பவத்தின் போது பெற்றோர் பாதுகாப்பின்றி இரு சிறார்கள் மட்டுமே காருக்குள் இருந்திருக்கின்றனர். காரை விட்டு செல்லும் போது என்ஜினை நிறுத்த தவறியதன் பேரில் அவர்கள் விசாரிக்கப்படுவதாக போலீஸ் கூறியது.